ஹாய் வீவர்ஸ், நம் நாட்டில் சினிமா தொழில்கள் நலிந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் அதனை மேலும் மேலும் நலிவடைய செய்யும் வேலைகளை பார்க்கும் தமிழ் ராக்கர்ஸ் என்ற மிகப்பெரிய நெட்வொர்க்கை தடம் தெரியாமல் முழுவதுமாக எப்படி அழிப்பது என்பதை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். இந்தியா, சுமார் 134 கோடி மக்கள் வசிக்கும் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு. மதத்தால், இனத்தால், உருவத்தால், நிறத்தால், பழக்க வழக்கத்தால் நாம் வேறுபட்டிருந்தாலும் இந்தியா என்ற ஒற்றை வார்த்தையால் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். ஏனெனில் இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாகும். மேலும் சீன நாட்டிற்கு பிறகு உலகிலேயே இந்தியாதான் மிகப்பெரிய பொருளாதார சந்தை. ஆனால் அதுவே நமது பலமும் பலவீனமுமாக மாறி வருகிறது. ஆம், இப்படிப்பட்ட இந்தியாவில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என பல வகையான வன்முறை சம்பவங்கள் நடந்த வண்ணம் உள்ளன. என்னதான் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளோம் என்று சொல்லி வந்தாலும் நாட்டில் வன்முறை சம்பவங்கள் குறைந்த பாடில்லை. இதனால் மக்களின் நிம்மதி பறிபோய் விடுகிறது. இது ஒருவரம் இருக்க உணவில் கலப்படம், மருந்து மாத்திரைகளில் கலப்படம், நீரில் கலப்படம், இரத்தத்தில் கலப்படம் என பொதுமக்கள் பயன்படுத்தும் அத்தனை வகை பொருட்களிலும் சமூக விரோதிகள் மனச்சாட்சியே இல்லாமல் கலப்படம் செய்து விடுகிறார்கள். இதனால் மக்கள் பலவித நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். ஆயுட்காலமும் குறைந்து வருகிறது. இப்படி கலப்பட உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழும் நமக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்றால் அது சினிமாதான். ஆனால் அந்த சந்தோஷத்திலும் மண்ணையலி போட்டு வருகின்றனர் ஆன்லைன் சமூக விரோதிகள். முன்பெல்லாம் சினிமா என்றாலே குடும்பத்துடன் சாறை சாறையாக தியேட்டருக்கு வந்து படங்களை பார்த்து மக்கள் சந்தோஷமடைந்தனர். இதனால் அந்த தியேட்டர் உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் தங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். தியேட்டர்களில் படங்கள் 100 நாட்கள், 200 நாட்கள், 1 வருடம் என தாறுமாறாக ஓடும். ஆனால் இன்றைய நிலவரமோ அப்படி இல்லை. 2 வாரங்கள் ஓடினால் போதும், வெற்றி படம் என்று சொல்லும் அளவிற்கு தியேட்டர்களில் படங்கள் வெகு நாட்கள் ஓடுவதில்லை. இதனால் கோடிக்கணக்கில் படத்தை வாங்கி லாபம் இல்லாமல் நஷ்டமடைந்து பெரும்பாலான தியேட்டர்கள் மூடப்பட்டுவிட்டன. பல தியேட்டர்கள் கல்யாண மண்டபங்களாக, காம்ப்ளெக்ஸ்களாக, அலுவலகங்களாக, அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிவிட்டன. இதற்கு படத்தின் கதை சரியில்லாத காரணத்தால்தான் படம் ஓடவில்லை என்று அர்த்தம் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், சில ஆன்லைன் சமூக விரோதிகள் அன்றைய நாளில் வெளியாகும் திரைப்படங்களை திருட்டுத்தனமாக உடனுக்குடன் தங்களது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விடுகின்றனர். இதனை தெரிந்து கொண்டு பொதுமக்களில் பெரும்பாலானோர் அந்த திரைப்படங்களை தியேட்டருக்கு சென்று பார்க்காமல் அந்த சமூக விரோதிகளின் வெப்சைட்டில் டவுன்லோட் செய்து பார்த்து விடுகின்றனர். இதனால் படத்தை வாங்கிய தியேட்டர் உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களும் வசூலின்றி தலையில் துண்டை போட்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர். இதனால் அவர்களது குடும்பம் நடுத்தருவிற்கு வரும் சூழலும் ஆங்காங்கே நடந்து வருகிறது. சிலர் நஷ்டமாகிவிட்டதே என்ற விரக்தியால் தற்கொலையும் செய்து தங்களது இன்னுயிரையும் மாய்த்துக் கொள்கின்றனர். இப்படியாக ஆன்லைன் சமூக விரோதிகள் சட்டத்திற்கு புறம்பான தங்களது இல்லீகல் வேலைகளை காலம் காலமாக செய்து வருகின்றனர். அந்த மிகப்பெரிய சமூக விரோத கும்பல்களின் தலைவனாக இருப்பது தமிழ் ராக்கர்ஸ் என்ற கும்பல்தான். இந்த திருட்டு தொழில் மூலம் இந்த கும்பல் 500,000 கோடிகள் வரை சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதித்துக் கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு நாளில் 10 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அத்தனை படங்களையும் அதை அவர்களுடைய இணையதளத்தில் உடனடியாக வெளியிட்டு விடுகின்றனர். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், ஆங்கிலம் என எந்த மொழி படங்களாக இருந்தாலும் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விடுகின்றனர் இந்த திருடர்கள். இதில் வேடிக்கையான மற்றும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சில படங்களை தியேட்டர்களில் ரிலீஸ் செய்வதற்கு 1 நாள் முன்பே இவர்களது இணையதளத்தில் வெளியிட்டு விடுகின்றனர். இன்று ஒரு வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்கிறார்கள் என்றால் நாளை ஒரு வெப்சைட்டில் பயன்படுத்துகின்றனர். 1000-க்கும் மேற்பட்ட வேலையாட்களை உடன் வைத்துக் கொண்டு பல தியேட்டர் முதலாளிகளையும் படங்களை வாங்கும் வெளிநாட்டு ஏஜென்ட்களையும் கைக்குள் போட்டுக்கொண்டும் மிகப்பெரிய நெட்வொர்க்கோடு இந்த கீழ்த்தனமான தொழிலை செய்து வருகின்றனர் தமிழ் ராக்கர்ஸ்.
அடிக்கடி வெப்சைட்களை மாற்றுவதாலும் அடிக்கடி கம்ப்யூட்டரின் ஐபி அட்ரஸ் மாறுவதாலும் அவர்கள் எங்கிருந்து செயல்படுகிறார்கள் என்பது தெரியாததாலும் எந்த நேரத்தில் படத்தை பதிவேற்றம் செய்கிறார்கள் என்பது தெரியாததாலும் அவர்கள் இன்றளவும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற நம் நாட்டின் பழமொழி அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. இப்படி இவர்கள் ஒருவரும் தங்களுடைய ஆன்லைன் குற்றங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நடிகரும் தயாரிப்பாளருமான திரு விஷால் அவர்கள் தமிழ் சினிமாவை அழிவில் இருந்து பாதுகாக்க தமிழக அரசிடமும் தமிழக காவல்துறையிடமும் பலமுறை தமிழ் ராக்கர்ஸ் குறித்து கோரிக்கைகளை வைத்த வண்ணம் உள்ளார். நேற்று முன்தினம் கூட தமிழக அரசை நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம், முதலமைச்சர் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் என்று தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கோரிக்கையை முன்வைத்துவிட்டு வந்தார் நடிகர் விஷால். ஆனால் தமிழக அரசோ காவல்துறையோ அல்லது சைபர் கிரைம் அதிகாரிகளோ இந்த புகார் மனுவை முறையாக விசாரணை செய்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் இதுவரை தமிழ் ராக்கஸை ஒன்றும் செய்ய முடியவில்லையே. ஒருவேளை காவல்துறைக்கு அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்களோ? இந்த விஷயத்தில் தமிழ் படங்களை மட்டும் தமிழ் ராக்கர்ஸ் வெளியிடுவதில்லையே, இந்தியாவில் வெளியாகும் அனைத்து படங்களையும் தான் வெளியிடுகிறார்கள். இதனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏன் முன்வரவில்லை என்றுதான் தெரியவில்லை. அரசாங்கம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை இன்னும் ஏன் பொடி வைத்து பிடிக்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் தங்களது கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர். குற்றங்களை சீக்கிரத்தில் விசாரித்து முடிப்பதில் உலகத்திலேயே இரண்டாவது இடத்தில் உள்ள தமிழக காவல்துறை மெத்தனமாக இருப்பது ஏன் என்றுதான் இன்றளவும் புரியாத புதிராக உள்ளது. இதனால் தமிழ் ராக்கர்ஸின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் சினிமாவை நம்பியுள்ள பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் கலைஞர்களின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாக மாறி வருகிறது. இதுகுறித்து தமிழகத்திற்கு பல ஐடியாக்களை கொடுத்து வரும் பிரபல ஐடியா அண்ணாமலை என்பவரிடம் தமிழ் ராக்கர்ஸ் குறித்து நாம் கேள்வி எழுப்பினோம். அதற்கு அவர் இந்த குற்றங்களின் பின்னணியை ஆராய்ந்து நம்மிடம் ஒரு அருமையான ஐடியாவை தெரிவித்துள்ளார். அது பற்றி இப்போது பார்க்கலாம். பொதுவாக இன்டர்நெட்டில் பல வகையான வெப்சைட்டுகள் இருக்கிறது. எஜுகேஷன் சைட்ஸ், வீடியோ சைட்ஸ், சோசியல் சைட்ஸ், இமெயில் சைட்ஸ், நியூஸ் சைட்ஸ், ஷாப்பிங் சைட்ஸ், டிராவல் சைட்ஸ், பேங்க் சைட்ஸ், ஃபினான்சி சைட்ஸ், ஸ்போர்ட்ஸ் சைட்ஸ் என பல வகையான வெப்சைட்டுகள் உள்ளன. எனவே எல்லாவற்றையும் வெப்சைட் கேட்டகரியை வைத்து எளிதில் பிரித்துவிட முடியும். அதேபோல் எந்த வெப்சைட்டையும் இந்தியாவிலோ அல்லது இந்தியாவின் குறிப்பிட்ட நகரத்தில் மட்டுமோ ஆக்டிவேட் செய்யவோ அல்லது டீஆக்டிவேட் செய்யவோ முடியும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை வைத்து தமிழ் ராக்கர்ஸின் சோழியை மொத்தமாக முடித்துவிட்டார் இந்த ஐடியா அண்ணாமலை. முதலில் மத்திய அரசு ஆப் என்று சொல்லப்படும் செயலி ஒன்றை உருவாக்க வேண்டும். பொதுமக்கள் அந்த செயலி மூலம்தான் இன்டர்நெட்டை பயன்படுத்த வேண்டும். இதுதான் அந்த ஐடியா. என்னடா இது, ஒரே ஒரு செயலி மூலம் இன்டர்நெட் பயன்படுத்தினால் தமிழ் ராக்கர்ஸை ஒழித்துவிட முடியுமா என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதற்கான விரிவான விளக்கமும் செயல்பாடுகளும் இதோ உங்களுக்காக. மத்திய அரசு இந்தியர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு செயலியை முதலில் உருவாக்க வேண்டும். ஸ்டெப் 2. இந்த செயலியை இந்தியர்கள் அனைவரும் தங்களுடைய ஆண்ட்ராய்டு போனிலோ, டேப்லெட்டிலோ, கம்ப்யூட்டரிலோ அல்லது லேப்டாப்பிலோ டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். ஸ்டெப் 3. இந்த செயலியை ஓபன் செய்து அதில் அனைவரும் தங்களுடைய புகைப்படத்தோடு பெயர், வயது, அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி, ஏரியா நேம், பின்கோட் நம்பர், சிட்டி, தாலுக், டிஸ்ட்ரிக், ஸ்டேட் என அனைத்தையும் அப்டேட் செய்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் செய்து கொள்ள வேண்டும். ஸ்டெப் 4.
அதன்பின் அரசாங்கம் பொதுமக்களின் இந்த விவரங்களை பயன்படுத்தி, குறிப்பாக ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, ஏரியா மற்றும் பின்கோடை பயன்படுத்தி யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை கிரியேட் செய்து அதை அவர்களுடைய மொபைல் நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ அனுப்ப வேண்டும். ஸ்டெப் 5. அரசாங்கம் அனுப்பிய அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு மற்றும் செயலி மூலம் அடுத்து வரும் ஒன் டைம் பாஸ்வேர்டையும் சேர்த்து பொதுமக்கள் அந்த செயலியை லாகின் செய்ய வேண்டும். அதன்பின் அந்த பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன் டைம் பாஸ்வேர்டு வசதி இருப்பதால் ஹேக்கர்ஸ் மூலம் பாஸ்வேர்டு திருடப்படுவது தவிர்க்கப்படும். ஸ்டெப் 6. பொதுமக்கள் தங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு மற்றும் ஒன் டைம் பாஸ்வேர்டை டைப் செய்து கனெக்ட் என்ற பட்டனை கிளிக் செய்த பிறகுதான் அவர்களுடைய மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப் மற்றும் டேப்லெட்டில் இன்டர்நெட் சேவை செயல்படத் தொடங்கும். ஸ்டெப் 7. இதுதான் மிக முக்கியமான கட்டம். இன்டர்நெட்டில் கோடிக்கணக்கான வெப்சைட்டுகள் உள்ளன. இந்த செயலியில் அரசாங்கம் தேவையான சைட்களை மட்டும் பயன்படுத்தும் வகையில் டிக் செய்துவிட்டு தேவையில்லாத மற்ற சைட்களை அன்டிக் செய்துவிட வேண்டும். குறிப்பாக பாலியல் தொடர்பான, டெரரிஸ்ட் தொடர்பான வெப்சைட்டுகளை அன்டிக் செய்துவிட வேண்டும். இது சாஃப்ட்வேர் தயாரிக்கும் கம்பெனிகளுக்கு சாதாரண விஷயம். மேலும் இந்த வகையான விஷயங்கள் பல எம்என்சி கம்பெனிகளில் இன்றளவும் பயன்பாட்டில் இருப்பதால் அலுவலக கம்ப்யூட்டர்களில் நாம் பலான சைட்களை எல்லாம் பார்க்க முடியாது. அனைத்தும் பிளாக் செய்யப்பட்டிருக்கும். இப்போது புரிகிறதா இந்த ஐடியாவின் மகிமை? இந்த மாதிரியாக செய்வதன் மூலம் இந்தியாவில் உலகில் உள்ள அனைத்து வெப்சைட்டுகளும் இந்த செயலின் வழியாக அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். மேலும் இனி அரசாங்கம் நினைத்தால் மட்டுமே ஒரு வெப்சைட்டை இந்தியாவில் ஆக்டிவேட் அல்லது டீஆக்டிவேட் செய்ய முடியும். அரசாங்கம் ஆக்டிவேட் செய்யவில்லை என்றால் அந்த வெப்சைட்டை இந்தியாவில் உள்ள யாரும் பார்க்க முடியாது. இதன் மூலம் தமிழ் ராக்கர்ஸ் மட்டுமல்ல, அவர்களுடைய தாத்தா வந்தால் கூட இந்தியாவில் ஊடுருவ முடியாது. இது தமிழ் ராக்கர்ஸுக்கு ஐடியா அண்ணாமலை அவர்கள் வைத்த செக் மேட். ஐடியா அண்ணாமலையின் இந்த புதிய செயலி ஐடியாவை அரசாங்கம் உருவாக்கிவிட்டால் அதன் நன்மைகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளம் ஏராளம். இதோ அதையும் பார்த்து விடலாம் வாருங்கள். இனி இந்தியாவில் தமிழ் ராக்கர்ஸ் என்ற ஒரு பெயர் தடம் தெரியாமல் அழிந்துவிடும். இந்தியாவில் இனி எந்த மொழி திரைப்படத்தையும் திருட்டுத்தனமாக ஆன்லைனில் யாராலும் பதிவேற்றம் செய்ய முடியாது. இந்தியாவில் உள்ள மக்கள் யாரும் இனி திருட்டுத்தனமாக ஆன்லைனில் திரைப்படங்களை பார்க்க முடியாது. இனி மக்கள் அனைவரும் படம் பார்க்க தியேட்டர்களை தேடி வருவார்கள். அதன் மூலம் கோடிக்கணக்கில் செலவு செய்து படத்தை எடுக்கும் தயாரிப்பாளர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் அனைவரும் லாபம் அடைவார்கள். சினிமா வளர்ச்சி அடையும். சினிமா கலைஞர்களின் வாழ்க்கை சிறப்படையும். எதிர்காலம் நன்றாக இருக்கும். இதன் மூலம் தியேட்டர்களில் ஒரு வாரம் கூட ஓட முடியாமல் தவிக்கும் திரைப்படங்கள் இனி 50 நாட்கள், 100 நாட்கள், 200 நாட்கள் என பழைய மாதிரியே ஓடும். மேலும் இதுவரை வெளிவராமல் தவிக்கும் ஆயிரக்கணக்கான சிறிய பட்ஜெட் திரைப்படங்கள் உடனடியாக ரிலீஸ் ஆகும். அதன் மூலம் சிறிய பட்ஜெட் படங்களை எடுக்கும் தயாரிப்பாளர்களின் எதிர்காலம் சிறப்பாகும். மக்கள் அனைவரும் தியேட்டருக்கு வருவதால் அதன் மூலம் தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் ஜிஎஸ்டி வரியை விட பல லட்சம் கோடிகள் அதிகமாக வரிப்பணம் கிடைக்கும். இந்த வரிப்பணத்தை வைத்து அரசாங்கம் அந்தந்த மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் இந்த வரிகள் மூலம் அந்தந்த மாநில அரசுகளின் கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டின் கடன்களையும் ஒரே வருடத்தில் அடைத்துவிட்டு அதன் பின் மக்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்து இந்திய நாட்டை வல்லரசாக மாற்றிவிட முடியும். அரசாங்கத்திற்கு தேவையான வரிப்பணம் இதிலேயே வந்துவிடுவதால் டாஸ்மாக்கை ஒழித்து விடலாம். அப்படி ஒழிப்பதன் மூலம் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கை சுவலைவனமாக மாறும். இந்த செயலியில் அனைவரின் பயோடேட்டா அரசாங்கத்திடம் இருப்பதால் இனி ஆன்லைனில் யாரும் தனிநபரையோ அல்லது அரசாங்கத்தையோ அல்லது நாட்டின் பிரதமரையோ இமெயில் மூலமாகவோ, சோசியல் மீடியா மெசேஜ் மூலமாகவோ அல்லது ஆபாச மார்பிங் போட்டோக்கள் மூலமாகவோ மிரட்ட முடியாது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி இனி யாரும் காது கூசும் அளவிலான கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்ட முடியாது.
இதன் மூலம் நாட்டில் ஆன்லைன் குற்றங்கள் முற்றிலுமாக குறைந்துவிடும். 15 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளும் சிறுவர்களும் மாணவ மாணவிகளும் தப்பான வீடியோக்களையும் தப்பான வெப்சைட்களையும் இனி பார்க்க முடியாது. மொபைல் போனில் இன்டர்நெட்டை ஆன் செய்ய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட், ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டியிருப்பதால் இனி மொபைல் போன் எப்பொழுதும் பெற்றோர்களின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். இதன் மூலம் இளைய சமுதாயம் தவறான வழியில் சென்று சீரழியாமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும். மேலும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்படையும். மற்ற நாடுகளில் இருந்தோ அல்லது இந்தியாவில் இருந்தோ எங்கிருந்தாலும் இந்தியாவிற்குள் ஒரு வெப்சைட் புதிதாக வர வேண்டும் என்றால் அது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நேரடி அனுமதியை பெற்ற பிறகே அது இந்த செயலியோடு இணைக்க முடியும். அதன் பிறகுதான் அது மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. புளூவேல் போன்ற ஆபத்தான விளையாட்டுகள் இனி இந்தியாவிற்குள் ஊடுருவ முடியாது. அவற்றிலிருந்து இந்திய மக்களின் உயிர் பாதுகாக்கப்படும். போலியான வெப்சைட்டுகள் இனி இந்தியாவில் இருக்காது. மேலும் ஆன்லைன் ஹேக்கர்களால் இனி எந்த பிரச்சனையும் வராது. இந்த செயலியில் யாராலும் டூப்ளிகேட் அக்கவுண்ட் கிரியேட் செய்ய முடியாது. காவல்துறை மற்றும் சைபர் கிரைம் அதிகாரிகள் குற்றம் செய்பவர்களை அவர்களுடைய யூசர் ஐடி மற்றும் யூசர் ஐடி மூலம் ஒரே ஒரு வினாடியில் கண்டுபிடித்துவிட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அரசாங்கம் இந்த செயலியை பயன்படுத்தி தவறு செய்பவர்களை கண்காணிக்க முடியும். மேலும் காவல்துறை தங்களுக்கு பல வகையான சோதனைகளுக்கும் விசாரணைகளுக்கும் இந்த செயலியை பயன்படுத்திக் கொள்ள முடியும். மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் இந்த செயலியை பயன்படுத்தி அரசின் நலத்திட்டங்களையும் அரசின் உதவிகளையும் மக்களிடம் நேரடியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் இந்த செயலி வழியாக அனைத்து நிறுவனங்களின் விளம்பரங்களை ஒளிபரப்பி அதன் மூலம் மாதம் மாதம் பல 1000 கோடிகளை சம்பாதிக்க முடியும். இந்த செயலி டிஜிட்டல் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக திகழும். மற்ற நாடுகளும் இந்த மாதிரி ஒரு செயலியை உருவாக்கி அவர்களது நாட்டின் ஆன்லைன் குற்றங்களை ஒழித்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க முடியும். இவ்வளவு பயனுள்ள ஐடியாவை கொடுத்த ஐடியா அண்ணாமலைக்கு லூஸ் மோஷன் சேனல் சார்பாக ஒரு சல்யூட். மத்திய அரசு ஐடியா அண்ணாமலையின் இந்த அபார ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் செய்துவிட்டால் மத்திய மாநில அரசுகள், பொதுமக்கள், குழந்தைகள், மாணவ மாணவிகள், பெண்கள், சினிமா துறை என அனைவரும் பயன்பெறுவார்கள். குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாய் அதிகம் கிடைக்கும். இந்த செயலி இந்தியாவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ வந்துவிட்டால் அதன் பெருமையெல்லாம் ஐடியா அண்ணாமலைக்கே போய் சேரும். தமிழ் ராக்கர்ஸ் தொடர்பான இந்த அருமையான ஐடியாவை நாங்கள் உங்களிடம் சேர்த்துவிட்டோம். இனி இந்த ஐடியாவை அரசாங்கத்திடமும் சினிமா துறையிடமும் கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.